Vanoggend friends, inky தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது ஏன் ஸ்டைல் தக்காளி சட்னிங்க எப்படி இருக்குதுன்னு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டொமோட்டோஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து கட் பண்ணிகிட்டே ஒரு பவுலில் போட்டிருக்கேன் அதை வந்து மிக்சி ஜார்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க தக்காளியில் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல் அதிகமாக இருக்குதுங்க எப்பவும் நம்ம சேனலில் யூசஸும் சேர்த்து சொல்லுவோம் இதை வந்து ப நம்மளுக்கு பசிக்காமல் இருக்கா அந்த பசியை வந்து தூண்டக்கூடிய சக்தி வந்து தக்காளியில் இருக்குது நம் அதோட நம்ம வந்து நம்ம வந்து பாடி வந்து க்ளோயிங்காக இருக்கணும் அழகாக இருக்கணுன்றதுக்காகவும் வந்து தக்காளி வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுதுங்க அதுக்காக தான் நம்ம ஃபேஸ்க்கு அதுக்கெலாம் ஆட் பண்ணுறோம் நம்ம ஃபேஸ்க்கு ஆட் பண்ணுறதோட உள்ளே குள்ளே வயிற்றுக்குள்ளே எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அரைச்சி விடுதோ ஒரு பவுலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்குங்க இந்த மாதிரி தக்காளி சட்னி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ஒரு ஆய் வந்து ஆயிலை ஹீட் பண்ணியிருக்கேன் கடுகுளுத்த மருப்பு சேர்த்துருக்கேன் சீரக ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் அப்புறம் ஒரு கப் வந்து ஆனியன் சேர்த்துருக்கேன் ஆனியன் அதுக்கப்புறம் பூண்டு ஒரு நாலு பல் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்சு அந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கோங்க நல்லா வந்து அது கூட மெல்ட் ஆகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சா நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டொமேட்டோ சட்னி இப்படி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதை அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் பெப்பர் கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அது நல்லா வந்து அந்த மசாலா வந்து அந்த டொமேட்டோ சட்னியோடு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு அது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது அது மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா தக்காளி கிரேவி மாதிரி ரெடி ஆகிடும் தக்காளி சட்னி ரொம்ப வந்து தனியாக வச்சிங்கனாலும் டேஸ்ட் இருக்காது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாப் சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக கலக்கலாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள்